ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் உம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்டோ திரிசக்தி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிர அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரிசக்தி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கறக்கார் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக தெளிவாக அதே சமயத்தில் உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே இந்த ஏழரை சனி ராசிக்கு அதிகமான பாதிப்பு கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது பொதுவாகவே மேசராசிக்கு லாபச்சனியாக வர்றாரு மிதன ராசிக்கு அஷ்டம சனி விலகுது கடகராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது அதே சமயத்தில் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால ஓரளவு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானா இருந்துட்டு இருக்கிறாரு ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முழுவதுமாக விடுபடுது அதே மாதிரி மகர ராசிக்கு ஜென்மச்சனியிலிருந்து விரயச்சனி ஆரம்பிக்குது கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது மீன ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட எந்தெந்த ராசிக்கு சனி இந்த கெடுதலான ஒரு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கிறதற்கு முன்னாடி பொதுவாகவே ராசி அடிப்படை விட பொதுவாகவே யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய திசா நடக்குதோ அந்த ஜாதகருக்கு அதாவது நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மாதிரியான லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பகவான் பயிற்சியாக கூடிய அந்த காலங்களில் யார் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது சந்திரச நடந்துகிட்டு இருக்குதோ அல்லது யார் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் பகவானுடைய திசா நடக்குதோ அல்லது யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பகவானுடைய ஆதிக்கம் வந்துட்டு இருக்குதோ யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து கேது பகவான் ஆதிக்கம் வந்துகிட்டு இருக்குதோ இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ஏழரை சனி அப்படிங்கிறத விட அஷ்டம சனி அப்படிங்கிறத விட அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறத விட மங்கு சனி அப்படிங்கிறத விட பொங்கு சனி அப்படிங்கிறத விட மருத்துவ சனி அப்படிங்கிறத விட கண்டக சனி அப்படிங்கிறத விட கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கறதுதான் கசப்பான ஒரு உண்மையா இருந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவான் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பொதுவாக சந்தரசம் நடக்குது அதனால சனி பகவான் கெடுப்பான்னு எடுத்துக்க வேண்டாம் சந்திரதசை நடக்கிற ஒரு ஜாதகத்துக்கு இப்போ உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மீன ராசிக்கு வந்து ஏழரைச்சனையை ஆரம்பிக்கும் சொன்ன சொன்னோம் இல்லையா அப்போது இந்த மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏழரைச்சனையை ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலத்தில் சந்திரதசை நடந்தது அப்படின்னா அது மீனராசியாக இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி அதாவது வந்து கடகராசியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அதாவது சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலத்தில் சந்தரச சந்திரதிச நடந்தது அப்படின்னா பித்து பிடிக்கிறது உள்ளூரில் வசிக்க முடியாமல் ஊரை விட்டு வெளியில் போகலாங்கிற எண்ணம் தடுமாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை அதுவே இதே மாதிரி சனி பவனுடைய ஆதிக்கம் அதாவது ஏழரை சனி சனி அஷ்டம சனி இந்த மாதிரி அர்த்தாசம் சனி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரிய சூரிய திசா நடந்திருந்தது அப்படின்னா அரசாங்க வகையில் வந்து எதிர்ப்பு வரக்கூடியது அரசாங்க வகையில் பாதிப்பு ஏற்படுத்துவது அரசாங்க வகையில் வந்து அதாவது காவல் நிலையங்களில் பஞ்சாயத்து பேசுறது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செய்யாத செய்யாத தவறுக்காக அரசாங்க தண்டனை அனுபவிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழலை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும் அதே சமயத்தில் வந்து அதாவது யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிறதுக்கு மேலே சனி தசனத்திலிருந்து வைங்களே அதாவது ஏழரை சனி அப்படிங்கிறது மீனராசிக்கு வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஏழரை சனி அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு தற்சமயம் சனி பகவானுடைய திசா நடந்தது அப்படின்னா யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானுடைய திசா நடந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் வருதோ அவங்களுக்கு எடுத்ததெல்லாம் கஷ்டம் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ கோடி பேர் வாழ்ந்துட்டு இருந்தால் கூட நம்ம மட்டும் வாழ முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இந்த உலகத்தில் வாழ பிடிக்காத எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் தெய்வத்தை பார்த்தால் கூட மனசில் சந்தோஷம் வர முடியாத ஒரு சூழல் இந்த உலகத்தில் எதுவுமே பிடிக்காத ஒரு அமைப்பு எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நஷ்டம் ஏற்படக்கூடியது நமக்கு கஷ்டம் ஏற்படக்கூடியது இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை நாம மட்டும்தான் அனாதையாக இருக்கிறோமாங்கிற அதாவது விட்டுவோர் இருக்கிற மாதிரி அதாவது நம்மளை வந்து எல்லோருமே வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் யாருக்கு சனி பகவான் பகவானுடைய திசா நடக்குதோ அந்த ஜாதத்துக்கு அப்படி இருந்துகிட்ருக்கும் அதனால் ஏழரை சனி வருது அர்த்த அர்த்தாஷ்டம சனி வருது கண்டக சனி வருது அஷ்டம சனி வருது அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி சனி இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான திசா புத்தி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான பரிகாரம் பொத்தாம் பொதுவாக சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா நன்மையான விஷயங்களை அதாவது இந்த மாதிரியான ஏழரை சனியுடைய ஆதிக்கம் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய திசாவை நடந்து இருந்தாலும் சரி சனி பகவானுடைய திசா அப்படிங்கிறது மொத்தம் பத்தொன்பது வருஷம் அந்த பத்தொன்பது வருஷம் சனி இருந்துன்னு நடந்து அந்த மாதிரியான காலங்களில் வந்து ஓரளவு நீங்கள் மையாக வரக்கூடிய இப்போ வெளியில வெளியில் போனே ரோட்ல வந்து பஸ் வரும் லாரி வரும் நாய் வரும் பேய் வரும் பல்வேறு விஷயங்கள் ஆனால் இந்த ரோட்டில் வந்து எந்த லாரி வந்தாலும் எந்த பஸ் வந்தாலும் எந்த வாகனம் வந்தாலும் நாம் வந்து சேதாரம் இல்லாமல் பாதுகாப்பாக வீடு வந்து சேரணுமா பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாசம சனி கண்டக சனி மருத்துவ சனி அப்படிங்கிற பல்வேறு சனி வந்துட்டு தான் திட்டு இந்த சனி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பரிகாரம் கிடையாது நம்ம வந்து பரிகாரம் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் எண்ணத்துக்கு நம்ம போக வேண்டாம் வருகிற சனியை வழியில் நிறுத்த முடியாது வருகிற சனி பவனுடைய ஆதிக்கம் ஏழை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ கண்டக சனியாகவோ அர்த்தாசிரம சனியாகவோ மருத்துவ சனியாகவோ பிரதிபலிக்கும் ஆனால் வரக்கூடிய அந்த சனி பகவானை வந்து நாம் வந்து எப்படி எதிர்கொள்வது அல்லது எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் அந்த சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பொதுவாகவே ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் கெடுதல் பண்ணுறதில்லை அப்படிங்கிற உண்மையை நாம் திரும்ப திரும்ப நிறைய முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாம் சொன்ன அந்த விஷயத்தை வந்து ஒரு சில பேர் வந்து காப்பி அடிக்கக்கூடிய அதை பார்த்து பார்த்து சொல்லக்கூடிய சூழலும் பிரிந்துட்டு இருக்குது அது உங்களுக்கே புரியும் நீங்கள் சொன்னதுனாலதான் எனக்கும் அது தெரியும் அந்த வகையில் வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லோருக்குமே கெடுதல் பண்ணுறதில்ல ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் எவ்வளவு வேறு சொந்த வீடு சொந்த வாகனம் சொந்த திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் சமுதாயத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடியது திரைப்படத் துறையில் வந்து புகழ் கிடைக்கக்கூடியது அரசியல் வந்து மிகப்பெரிய அதிகார பதவி கிடைச்சது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது நம்ம நாட்டிலும் இல்லை உலக நாடுகளில் வந்து நிறைய நாடுகளில் நான் ஜாதகம் பார்த்ததுனால நிறைய நாடுகளில் விஐபி அப்படிங்கிற விட விவிஐபியும் பார்த்துருக்கிறேன் அதே வீணா போய் கஷ்டப்பட்ட சாதாரண மக்களையும் பார்த்துருக்கிறேன் அவங்களில் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே அதிசயப்படக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஏழரை காலத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதனால கவலைப்படாதீங்க குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனசால கூபுரத்துக்கு கொண்டு போகக்கூடியது சனி பகவான் தான் கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷால வந்து குப்பைக்கு ஒரே நொடியில குப்பைக்கு கொண்டு வருவதும் இந்த சனி பகவான் தான் அதனால இந்த சனி பகவான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுவார் கடந்த காலங்களில் நீங்க நல்லது பண்ணியிருந்தா நல்லெண்ண ஊத்தி எல் விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கறத விட கடந்த காலங்களில் நல்ல மனசோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சனி பயிற்சி நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஆறுதலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்